அலிசாவும் 50,000 சர்ச்சைகளும் அப்படின்றத பிஜேபிக்குள்ள பாக்குறோம். ரொம்ப நாளா அலிசா செப்டம்பர் 5 கட்சியில சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரோல் செய்யப்பட்டவங்க அலிசாவா தான் இருக்கிறாங்க. பெண்கள் இது மாதிரி எந்த கட்சிக்காரனாவும் இருந்திருப்போம், அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் எவனாவது அத்து மீறி வா நட்டுன செருப்ப கட்டி வாயிலே அப்படிங்கன்ற எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? வெளியே தெருவுல புறம் பேசிட்டு பேசிட்டே போட்டோம், மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு நம்மள விபச்சாரி, நீ தெருவுல நின்னவ, நீ பஜாரி, சொல்லிட்டு போ, உன்ன அரசியலா நீ என்ன எதிர்கொள்ள முடியல சொல்லிட்டு போ. நெத்திக்கு நேர கட்சியில இருக்கிறவ எவனாவது வாழாட்டினா மொத்தமா நறுக்கி விட்டுறணும். பெண்களுக்கு நான் சொல்றேன், அதிகாரத்தாலையும் பணத்தாலையும் பதவியாலையும் ஒரு கட்சியில இருக்கிற ஒரு சாதாரண வீட்டு பொம்பளை பிள்ளைய பாலியெல்லாம் சுரண்டிட்டு அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கல. கேட்டிருக்காங்க, இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்கான், 5 லட்சம் ரூபாய்க்கு வாட்சு திருட்டு வாட்சு லஞ்சம் வாங்கி வாட்சு கட்டிட்டு. நான் தேசியவாதின்ற அண்ணாமலை கிட்ட இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்காதுன்ற நாமளே புரிஞ்சுக்க வேண்டியது. பிஜேபிக்குள்ள இருந்துகிட்டு நியாயம் எவ்வளவு பேசலாமா? நொண்ணாமலை பெரிய நல்லவன் அப்படின்னு யாராவது பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்குது. அலிபாவாவும் 40 திருடர்களும் படம் பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் படம். அலிசாவும் 50,000 சர்ச்சைகளும் அப்படின்றத பிஜேபிக்குள்ள பாக்குறோம். இந்த பிஜேபி இருக்கிற பாருங்க, தினமும் ஒரு சர்ச்சை கிளம்பிக்கிட்டேதான் இருக்கும். ஒன்னு வீடியோவா வரும், இல்லைன்னா ஆடியோவா வரும். ஹனி டிராப்ன்ற பேர்ல 60 மணி நேர பாலியல் வீடியோ கிடைக்கும். இதெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே ஒருத்தர் ஒருத்தர் கோர்த்து விடுறதுக்காக செய்யற வேலையாவும் இருக்கும். இதெல்லாம் அண்ணாமலையில இருந்து எல்முருகன்ல இருந்து அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கிறவர்களா இருப்பாங்க. இந்த கேவலமான ஒரு கட்சியில பெண்கள் சேர்ந்தாலே அந்த பெண்களை இந்த கேவலமான ஒரு பார்வையோடு பார்க்க வேண்டிய இடத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் சூழல் தள்ளுது. இந்த தள்ளி விடுறது மட்டும் கிடையாதுங்க, அவங்கள ஒரு ட்ரோல் பொருளாவே மாத்திருது. ரொம்ப நாளா அலிசா செப்டம்பர் 5 கட்சியில சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரோல் செய்யப்பட்டவங்க அலிசாவத்தான் இருக்கிறாங்க. எதையாவது பேசி சிக்கிக்கிறாங்க, பேட்டியில சிக்கிக்கிறாங்க, இப்படி சிக்கியே சீரழிகிறாங்க. இந்த பிஜேபிக்கு வந்த பிறகு அவங்க பாட்டுக்கு பைக் ரேசரா ஒரு கார் ரேசரா அடிச்சு துவச்சு கோல்டு மெடல் வாங்கிட்டு மேல போயிட்டு இருந்தவங்க இந்த சில்ற கும்பலோட வந்து சிக்கி சீரழிஞ்சதுதான் மிச்சம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நேத்து அவங்க ஒரு பிரஸ் மீட்டு நடத்திருக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை சொல்லியிருக்கிறார். சூர்யா சிவா, உங்களுக்கு தெரியும் திருச்சி சூர்யான்னு நம்ம சொல்லுவோம், அவர் தான் இப்ப சமீபத்துல டெய்சி ராணி என்ற சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர்கிட்ட ரொம்ப கேவலமா பேசி அசிங்கமா பேசி பிஜேபியில பெண்கள் இருந்தாலே அவங்க வந்து இன்னொரு தலைவருக்கு பாலியெல்லாம் சுரண்டப்பட்டாதான் அவங்களுக்கு பதவி கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப ஆபாசமா அந்த ஆடியோல பேசியிருந்தாங்க. நாம கூட கடுமையான கோவப்பட்டோம், அப்படி இருக்கிறீங்க நீங்களா மனுஷங்க தானா அப்படின்ற அளவுக்கு கோவப்படும். கடைசியில போய் என்ன பண்ணாங்க, உட்கார வச்சு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி கடைசியில பிரஸ் மீட்டை நடத்தி இது எங்க அக்கா, நான் இவர் தம்பி அப்படின்னு அக்கா தம்பின்ற வார்த்தையவே அசிங்கப்படுத்திட்டு போச்சு அந்த ரெண்டு பேரும். சரி, இப்படி எல்லாம் கூத்துக்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கே டி ராகவன் வந்தாரு, அசிங்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் பலரும் பாலியல் சீண்டல்ல பாலியல் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டாங்க. பாலியல் வீடியோ கையில இருக்குன்னு அண்ணாமலை அதை ஒரு ஹனி ட்ராப்பா பண்ண வச்சு கையில வச்சுக்கிட்டு இவங்கள அப்புறம் மிரட்டிக்கிட்டு காரியம் சாதிக்கிறவரா இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு என்ன இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த திருச்சி சூர்யா மேல கடுமையான குற்றச்சாட்டுனா என்னன்னா, அலிசா சொல்றாங்க என்கிட்ட பாலியலா அவர் வந்து ஆபாசமா பேசினாரு அப்படின்னு. தெளிவா உன புரிஞ்சுக்கணும், பாலியல் சுரண்டல் பல வருப்படும். ஒண்ணு பேச்சுவார்த்தையில அசிங்கமா பேசினாலும் சைகையில அசிங்கமா பேசினாலும் நம்ம கடந்து போகும்போது நம்ம டச் பண்ண ட்ரை பண்ணாலும் அல்லது பாலியலா வன்புணர்வு செய்ய முயன்றாலும் இது எல்லாமே பாலியல் சுரண்டலுக்குள்ள வந்துடும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபுல்லா குடிச்சிட்டு போயிருக்கிறாரு. அலிசா அப்துல்லாவை ஆஃபீஸ்க்கு ஃபுல்லா குடிச்சிட்டு போயிருக்காரு. ஆஃபீஸ்ல போய் உட்காந்துட்டு வீசுனா ஒன்றும் ஸ்மெல் வரலையே, எவ்வளவு கேவலமான ஜந்துக்கள்னு பாருங்க. பெண்கள் இது மாதிரி எந்த கட்சிக்காரனாவும் இருந்திருப்போம், அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் எவனாவது அத்து மீறி வா நட்டுன செருப்ப கட்டி வாயிலே அப்படிங்கன்ற எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? நீங்க அமைதிய போக போகதான் இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல் கும்பலுக்கு அது பயங்கரமான வாய்ப்பா போயிடும். எகிரி பல்ல உடைச்சு விட்டுட்டோம்னா பயப்படணும் நம்மள பார்த்து. வெளியே தெருவுல புறம் பேசிட்டு பேசிட்டே போட்டோம், மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு நம்மள விபச்சாரி, நீ தெருவுல நின்னவ, நீ பஜாரி, சொல்லிட்டு போ, உன்ன அரசியலா நீ என்ன எதிர்கொள்ள முடியல சொல்லிட்டு போ.
நெத்திக்கு நேர கட்சியில இருக்கிறவன் எவனாவது வாழாட்டினா மொத்தமா நறுக்கி விட்டுறணும். பெண்களுக்கு நான் சொல்றேன், அலிசாவும் செஞ்சிருக்கணும். அவ்வளவு ஆபாசமா பேசிருக்கான் இந்த ஒரு ஒரு எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மொக்க பீஸ். இது உட்காந்துட்டு என்ன பேசியிருக்காங்க போய் பாருங்க. நீங்க சேலை என்ன இப்படி கட்டுறீங்க, வயிறு தெரியுற மாதிரி சேலை கட்டுறீங்க, பிளவுஸ் இப்படி போடுறீங்க, அதோட மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் போறீங்க. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புன்னா மற்ற தலைவர்களா உங்களை தப்பா பேச மாட்டாங்களா? இதெல்லாம் உனக்கு எடுத்துக்கு, இதெல்லாம் உனக்கு எடுத்துக்கடா. திருச்சி சூர்யாவெல்லாம் அடிச்சிருக்க வேண்டாம். எனக்குங்க இன்னும் நிறைய கேள்வி இருக்காது, அப்ப நான் கேட்கிறேன். முதல்ல அவன் வந்து கட்சியில இருந்தவங்க சேர்ந்திருக்காங்க செப்டம்பர் 5ஆம் தேதி, சேர்ந்து கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பத்து நாள் அவங்க சொல்றாங்க கால் மேல கால் போட்டுட்டே இருந்திருக்கான் அந்த திருச்சி சூர்யா. கால் போட்டுக்கிட்டே இருக்கும் என்னங்கன்னு கேட்டா அண்ணாமலை தான் அவங்க நம்பர் கொடுத்தாரு, உங்ககிட்ட பேச சொன்னாரு, கட்சியில நீங்க புதுசா வந்திருக்கீங்க, பேசி உங்ககிட்ட இயக்கம் பற்றி பேசுனாரு அப்படின்னு. இதுக்கே ஆனாவனா தெரியாது, இது போய் சொல்லி கொடுக்குதான் இன்னொருத்தருக்கு. அப்புறம் அப்படி சொல்லிதான் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் தெரியல, உங்களுக்கு இடுப்பு தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது, ட்ரெஸ் அப்படி போட்டுக்கோங்க, அதை அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க ரொம்ப பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லா பயன்களும் மோசமானவங்க. அந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தருக்கான் ஒரு மலமாடு அவன் சொன்னது, அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். அவன்லாம் ரொம்ப மோசமான ஆளு, பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப கேவலமா நடத்துவான். அங்க யாருதான் யோக்கியம்? எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பல்ல காட்டிட்டு தான் நிக்கிறீங்க. அங்கே இருந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க எப்படி பேசுதுங்க? வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் நூனு கூட குரோசம் இல்லாமல் எப்படி பேசுதுங்க? ஆ, இழுத்து பிடிச்சி மட்டையை உடச்சிருக்க வேண்டாம், அசிங்கமாக இருக்குங்க. தொடர்ந்து பாலியல் சூழல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஆம்பளை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கட்டுமே, பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்க? இறங்கி சாத்த வேணாம். இந்த அலிசா வந்து மேலிடத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் பேசுனாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ பேசியிருக்கணும். பேசின பிறகு இந்த அலிசா என்ன பண்ணுறாங்க? அமர் பிரசாத் ரெட்டிக்கு கால் பண்றாங்க, ஏன்னா விளையாட்டுத்துறை ரெண்டு பேரும், அதனுடைய செக்ரட்டரி அவங்க. ஸோ அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இப்படி வந்து ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணி பேசிட்டான், உடம்பு அசிங்கமா பேசிட்டான் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு கால் பண்ணி இதை சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன் அண்ணாமலைன்னு மேல வந்து கூச்சிட்டாரா? இதெல்லாம் பேசவே முடியாத அளவுக்கு அப்படி பெரிய இதா? அண்ணாமலை தானே முதல் கேட்டிருக்கணும், அவர் தானே டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காரு. அண்ணாமலைக்கிட்ட நான் இதை சொல்லலைன்னு இன்னைக்கு சொல்றாங்க, ஆனா சொல்லியிருப்பாங்க. ஆனா அண்ணாமலை கும்பல் எப்பயுமே இதை எடுக்காது, ஏன்னா கே டி ராகவனுக்கும் அவங்க முடிவெடுக்கல, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. அதிகாரத்தாலையும் பணத்தாலையும் பதவியாலையும் ஒரு கட்சியில இருக்கிற ஒரு சாதாரண வீட்டு பொம்பளை பிள்ளைய பாலியெல்லாம் சுரண்டிட்டு அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கல. கே டி ராகவன் இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்கான். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற 60 மணி நேர வீடியோ இருக்குன்னா, அந்த 60 மணி நேர வீடியோல ஒருத்த 1 மணி நேரம்னாலும் 60 பேர் சிக்கியிருக்கான்னு அர்த்தம். 60 பேர் சிக்கியிருக்கான், அதுல கிளடு கட்ட அம்புட்டு உள்ள இருக்கு. இப்போ இவங்களை பூரா உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கு இந்த அண்ணாமலை. கேட்டால் நான் பெரிய யோகின்றது, 5 லட்சம் ரூபாய்க்கு வாட்சு திருட்டு வாட்சு லஞ்சம் வாங்கி வாட்சு கட்டிட்டு நான் தேசியவாதின்ற அண்ணாமலை கிட்ட இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்காதுங்கிறத நாமளே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அமர் பிரசாத் ரெட்டிட்டு சொல்றேன்னு அவர் போய் அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை வந்து இவர் கால் பண்ணாரா யாருக்கு, திருச்சி சூர்யாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு இந்த ஃபோன் பண்ணுறதெல்லாம் வச்சுக்க கூடாது, அந்த பிள்ளைகிட்ட இது பண்ணக்கூடாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரான். ரொம்ப நல்ல நடவடிக்கைங்க. காட்சியை விட்டு தூக்கி இருக்க வேணாம், நடவடிக்கை எடுத்திருக்க வேணாம், எதுவுமே செய்யாம எச்சரிச்சு விட்டுருக்காராம். ஆக இந்த அம்மா வந்து உடனே பிளாக் பண்ணிட்டு இவங்க வேலையை பார்த்துருக்குறாங்க, அந்தாலும் அந்த அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. இவ்வளவு கேவலமான ஒரு பாலியல் சுரண்டல்வாதியா இருக்கிற சூர்யாவை கட்டி பிடிச்சிட்டு இவர் எங்க போனாரு? காசி தமிழ் சங்கமத்துக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு போனாரு. சூர்யாவும் இவரும் தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு உரசிக்கிட்டு போட்டா எடுத்து போட்டிருந்தாங்க. அப்ப இவ்வளவு கேடு கிட்ட ஒருத்தனை உரசிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய கேடு கிட்டவனா இருப்ப? ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் இல்ல, இங்க டெய்ஸி ராணிகிட்ட பேசுறான், இங்க இவங்கிட்ட பேசியிருக்கான். அப்ப இவங்க தெரியாம என்ன என்னென்ன பண்ணி வச்சிருப்பான்? இந்த திருச்சி சூர்யா கழட்டிட்டு அடிச்சிருக்க வேணாம். ஒரு கட்சி கட்சியினுடைய தலைமைக்கு என்ன பொறுப்பு? பல்ல காட்டிக்கிட்டு தான் பெருமையை பேசிட்டு போறதா? கட்சியை பாதுகாக்கணும், கட்சிக்குள்ள வர பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அவங்களை ஒஸ்தி விடுறதுக்கான வேலை பார்க்கணும். அதை விட்டுவிட்டு பாலியல் சுரண்டா கிடைக்கிற இடத்துல பல்ல காட்டிட்டு தர்றீங்க இந்த குரூப்பு. ஆனா இந்த பொண்ணு தான் வந்து இவங்க எவனுமே கேட்கலையே, ஏன் கேட்கலன்னு யோசிக்க வேணாம். கட்சிக்கு வந்து 15 நாள் கூட ஆகலைங்க, ஊரே இது வந்து கேவலமான மோசமான கட்சின்னு அந்த பொண்ணுடைய நண்பர்களே சொல்லியிருக்கிறாங்க, அலிசாவுடைய நண்பர்களே சொல்லியிருக்காங்க, இது கேவலமான கட்சி இங்க போகாதன்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. அதை மீறிதான் அவங்க உள்ள வராங்க. வந்து 15ஆவது நாள் பாலியல் சீண்டல் பாலியல் சுரண்டல் நடக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கு யோசிக்க வேணாம். மூளை எதுக்கு இருக்கு? இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல போராளி மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அலிசா. இன்னைக்கு என்ன பேசுனீங்க?
பெண்கள் தட்டி கேட்கணும், ஸ்ட்ராங்கா பேசணும். நீங்க ஏன் அதை பண்ணல, நீங்க ஏன் அதை பண்ணல? அன்னைக்கே அவனை செருப்பை கட்டி அடிச்சுட்டு கையோட பிடிச்சி போய் அண்ணாமலை கிட்ட நின்று என கையோட சொல்றா என்னடா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. நீங்க ஏன் கேட்கல? இந்த பாலியல் கும்பல்லாம் அப்பப்ப தட்டினாதானே சரியா இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு பதவி, உங்களுக்கு பொறுப்பு, ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்கிறதுனால அதை பாதுகாத்துக்கணும்ன்றக்காக வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க. இந்த குணத்தினாலதான் ரெண்டு விஷயமும் நடந்திருக்கலாம். வெளியே தெரிஞ்சா நமக்கு அசிங்கம், எதுக்கு இந்த சனி சொல்லணும் கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நீங்க நினைக்கிறது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, உங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனும் பாதிக்கும். இவன் எல்லாத்துக்கும் ஈஸியா கையை வச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க. நீங்க அடிக்கிற அடி அவன் கையை வைக்கவே யோசிக்கணும். அந்த மாதிரி செஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பெண்கள் தட்டி கேட்கணும், தட்டி தட்டி நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு பிரச்சனாலும் நாங்க தான் தட்டி கேட்கிறோம், மக்களுக்கு பிரச்சனாலும் நாங்க தான் தட்டி கேட்கிறோம். எங்ககிட்ட வந்து வாளாட்டுறவனுக்கு வாயிலே மிதிக்கிறோம், நாங்க கரெக்டா தான் இருக்கோம். அதுவும் அவங்க கவலைப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பெண்கள் பாலிடிக்ஸ் வரமாட்டாங்களேன்னு. நீங்க செப்டம்பர் 5ஆம் தேதி தான் பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க. நான் 19 வயசுல இருந்து மாணவர் சங்கத்துல கொடி பிடிச்சி பாலிடிக்ஸ் வந்தவன். உங்க அல்ற சில்ற 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத சில்லறைங்க அவ்வளவு கேவலமா, அவ்வளவு அசிங்கமா எதிர்கட்சி பெண்களை எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. அது தாச்சா எல்லாம் பாக்குறது கிடையாது. என்ன கூடுதலா அடிப்பானுங்க, ஏன்னா நான் தானே கவ்வ கொடுத்துட்டு அடிக்கிறேன், அதனால கூடுதலா என்ன திட்டுவானுங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், ஏன்னா அதை ஒரு பீஸாவே நான் மதிக்கிறது இல்ல. அது சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு கோவப்பட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்படி ரொம்ப கோவம் வச்சுன்னா ஏறி வாயில மிதிப்பேன், மூடிட்டு போடா அப்படின்னு. நீங்க அதை செஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கு உட்காந்துட்டு வீரவசனம் பேசுறீங்க மைக் முன்னாடி. அசல் லேடியா நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, எவனா இருக்கட்டும் பாலியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெண்ணை சுரண்டினாலும், நம்ம கிட்ட அத்துமீறி வாளாட்டினாலும் மொத்தமா நறுக்கி விட்டு போகணும். அந்த வேலையை நீங்க செய்யுங்க. இன்னைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, எப்ப அது பிரச்சனை ஆகுது, சூர்யா வந்து வெளியே வர்றாப்ல, திருச்சி சூர்யா வெளியே வந்து பிஜேபி நடந்த பாலியல் சிடி அது இருக்கு இது இருக்குன்னு வெளியே வர்றாரு. இந்த அம்மாவே கட்சிக்கு 5 லட்சம் ரூபாய் 2 தடவை அனுப்பியிருக்கிறாங்க, இந்தியன் பேங்க்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அதுக்கு ஏட்டா ஆதாரம் இருக்குன்றாரு, என்னென்னமோ ஆதாரம் இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றாங்க. கடைசியில் இந்த அலிசாவை என்ன பண்ணிட்டானுங்க, ஒட்டு மொத்தமா இந்த பிஜேபி கார சேர்ந்து ஒரு பக்கம் சூர்யா, திருச்சி சூர்யா வந்து அவரை பாலியெல்லாம் சொல்றாருன்றாங்க, இன்னொரு பக்கம் என்ன கலப்பி விடுறாங்க, அமர் பிரசாத் ரெட்டி லாங் டிரைவுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாரு பாலியெல்லாம் சொல்றேன்றாங்க. கேவலமா இல்ல, இவ்வளவு கேவலமான அவங்களா நீங்களாம்? பிஜேபி எல்லாம் எந்த பிள்ளையும் சேரலாமா? பிஜேபிக்குள்ள இருந்துகிட்டு நியாயம் எவ்வளவு பேசலாமா? நொன்னாமலை பெரிய நல்லவன் அப்படின்னு யாராவது பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்குது, மைக்கு முன்னாடி நிக்கிறதுக்கான உளவியல் என்ன? எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, என் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க, என் குடும்பம் என்ன நினைக்க, ஏன்னா அவங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நம்மளாம் 19 வயசுல உள்ள வந்து ஏறி மிதிச்சு மேல வந்தவங்க இவனை மாதிரி எதிரி எல்லாம். ஆனா இதுங்க இப்பதான் வந்திருக்கு, அந்த பிள்ளை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க இந்த கும்பல் சேர்ந்து. உள்ள இருக்கிற போது சுரண்டது ஒரு பக்கம், வெளியே வந்த பிறகு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட சிடி இருக்கு, என்கிட்ட வீடியோ இருக்கு, அவங்க கூட இந்த பிள்ளை போச்சு இவங்க கூட போச்சுன்னு மனசுங்களா பிஜேபி கட்சி எல்லாம்? கடைசியில இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பிரஸ் மீட்ல தான் அண்ணாமலை தான் ஏற்பாடு பண்ணிருக்காப்ல. செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாம அன்னைக்கே திருச்சி சூர்யாவை மண்டையில தட்டி ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா, இல்ல அந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டு கமுக்கமா வேலை முடிச்சிருந்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களாவது அரசியலுக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்கீங்க. அது எந்த கட்சியா இருந்துட்டு போகுது, எதையுமே பண்றதுக்கு வக்கற்ற கொஞ்சம் கூட தலைமை பொறுப்புக்கு கொஞ்சம் தகுதியற்ற அண்ணாமலை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சமரசமா போங்க, சமரசமா போங்க. அண்ணாமலை நம்ம வீட்டு பொம்பளைங்க மேல கை வைக்கிற வரைக்கும் இந்த வாய் இப்படிதான் பேசும், சமரசமா போங்கன்னு. நம்ம வீட்டு பொம்பளைங்க மேல கை வச்சுட்டாங்கன்னா அப்புறம் சமரசமா போயிருவோமா, பேச்சுவார்த்தையில போயிடலாமா? ஏண்டா அப்படி இருக்கீங்க? அதுலயும் அந்த அந்த அலிசா கேக்குறாங்க, திமுக பெண்கள் மீது இப்படி பெண்கள்கிட்ட இப்படி கேப்பீங்களா? உங்க கட்சி அப்படி இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க? உங்க கட்சியில பெண்கள் வந்தாலே அவங்கள பாலியெல்லாம் சுரண்டலாம் அப்படின்றது எழுதப்பதான விதியாக கிடைக்கே. உங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி கதறி இருக்காரே, கமலாலயமா இது காமாலயமான்னு கேட்டிருக்காரே. கமலாலயத்துல ஒரு விசாகா கமிட்டி வைக்கலாமா? பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை வந்தா விசாரிக்கிற கமிட்டிக்கு பேர் தான் விசாகா கமிட்டி. கமலாலயத்துல விசாகா கமிட்டி வைக்கணும் போல இருக்கே அப்படின்னு அவர் 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி கதர்னாரே. அங்க போய் சேர்ந்துகிட்டு குத்துதே குடையுதுன்றீங்களே அலிசா, அது திமுக பெண்கள்கிட்ட கேப்பீங்களா? அப்படின்னா எந்த கட்சி பொங்கலையிட்டே அத்துமீறும் போது வாயில மிதிப்பாங்க. அதிமுக அவர்கிட்ட எந்த கட்சியா இருக்கட்டும், இப்படி எல்லாம் வந்து எது எது நடந்தாலும் அமைதியா கமுக்கமா போயிருவோம், ஏன்னா நம்ம கட்சி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் உள்ளுக்குள்ளையாவது நடவடிக்கை எடுக்கப்படும், வெளியே தெரியட்டினாலும். இங்க எதுவுமே கிடையாது. கலிவரதன் கேஸ்ல ஆரம்பிச்சு உங்க கேஸ் வரைக்கும் எதுவுமே நடக்கல.
எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் கட்சியில. கடைசியில பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க போறீங்களா, போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க போறீங்களா திருச்சி சூர்யா மேலையும் முக்தார் மேலையும்? ஏன்னா முக்தாரும் திருச்சி சூர்யாவும் ஒரு பேட்டி பண்ணியிருக்காங்க போன வாரம். அந்த பேட்டியில ஆதாரங்களா இருக்கு அப்படின்னு திருச்சி சூர்யா நிறைய ஆதாரங்களை சொல்லியிருக்காப்ல. அந்த வீடியோ வெளியே வந்ததுலதான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனம் உடஞ்சு போயிருக்கு அலிசாவுக்கு. அதனாலதான் அவங்க கோவப்பட்டு கட்சிக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மேலிடம் சொன்னாங்களே பிஜேபி, இந்த பிஜேபி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வீடியோவே தூக்க வச்சிட்டாங்க யூடியூப்ல இருந்து. இப்ப அந்த வீடியோ அதுல இல்ல, யூடியூப்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதோட முடிச்சு விட்டுருந்தா கூட இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவங்க பிரஸ் மீட் வச்சப்பறதான் எல்லாருக்கும் தெரியுது. போட நாயின் தூக்கி விட்டுட்டு வந்தேன்னா உசுறு இருக்காது அப்படி மறக்கி விட்டு போயிருக்கணும். அப்படி பண்ணாம இந்த பிள்ளைய மேலும் மேலும் அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க. இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன சொல்றாங்க, எங்க கட்சி மேலிடம் பாத்துக்கிறோம், பெரிய லெவல்ல பிளான் பண்றோம், தூக்கி ஜெயில போட்டுருவோம். ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன் போகாம கோர்ட்டுக்கு போகாம தூக்கி உள்ள போட முடியுமாம்மா, என்னம்மா நீங்க? அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாம அரசியலுக்குள்ள வந்திருக்க பிள்ளைங்களை இந்த கும்பல் என்ன பண்ணுது, நான் உன கலெக்டர் ஆக்குவேன், உன்னை பெரிய மந்திரி ஆக்குவேன், எம்பி ஆக்குவேன்னு ஏமாத்தி காசை பிடிங்கி தின்ட்டு உட்காந்துருக்கு இந்த அண்ணாமலை கும்பல். கரும்பு பிடிச்சவனுங்களா, சை இதெல்லாம் ஒரு பொழப்பா.